பீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது, எப்பயுமே தனிமையில தான் இருப்பான். இப்படி இருக்க அவனோட ரூம்ல வந்து செவுத்துக்கு பின்னாடில இருந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அது ஒரு பொண்ணோட குரல். யாரா இது செவுத்துக்குள்ள இருந்து ஏதோ இப்படிலாம் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் பேயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறான். அதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணு சொல்றா, நான் உன்னோட அக்கா தான், நான் இப்படி அடைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் உன்னோட அம்மா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. என்னடா இது, நம்மளோட அம்மா அப்பாவே இது மாதிரி சொந்த அக்காவை இப்படி செவுத்துக்கு பின்னாடி அடைச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த பொண்ணை வந்து அதுல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். அப்படி காப்பாத்தி அந்த பொண்ணை வெளியில விட்டதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு பயங்கரமான ஷாக்கிங். அந்த பொண்ணு வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஏன் இது மாதிரி எல்லாரும் பார்த்து பயந்தாங்க, அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பிலிமோட ஸ்டோரி. இது 2023 ரிலீஸ் ஆன காப் வெப் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் பிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன நீங்க சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணலாம். இந்த சின்ன பையனோட பேரு பீட்டர். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இவனுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது, எப்பயுமே தனிமையிலே தான் இருப்பான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவங்க அம்மா மியூசிக்லாம் வாசிக்க கத்துக் கொடுப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் இப்ப நைட்டு தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ செவுத்துல வந்து அப்படியே நகத்தை வச்சு கீறது மாதிரியான சவுண்டு வந்து அவனுக்கு கேக்குது. இந்த சவுண்டு கேட்டு அவன் வந்து முழிச்சு பாக்குறான், எதுவுமே இல்லை. அப்புறம் அவன் திரும்பி பார்க்கும்போது ஜன்னல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு. ஜன்னல் வழியே வெளியில் எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அங்கேயும் எதுவுமே இல்லை. அவங்க வீட்டுக்கு கீழே ஒரு ஊஞ்சல் இருக்கும், அது மட்டும் ஆடிட்டு இருக்கு. சரி, இந்த ஊஞ்சல்ல இருந்து தான் அந்த சவுண்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டு போயிட்டு படுக்கிறான். மறுபடியும் அப்படி படுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இந்த மாதிரி செவுத்துல வந்து யாரோ தட்டுற மாதிரியான சவுண்டு கேட்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செவுத்து கிட்ட போயிட்டு அவன் காதை வச்சு கேட்டு பார்க்குறான். அங்கே வந்து எந்த சவுண்டுமே இல்லை. அதனால இவன் என்ன பண்றான்னா, சரி நம்ம ஏதாவது தட்டி பார்க்கலாம், ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தட்டி பார்க்குறான். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எந்த சவுண்டுமே இல்லை. திருப்பி செகண்ட் டைம் அவன் வந்து அந்த செவுத்தை தட்டி பார்க்குறான். அப்படி தட்டி பார்க்கும்போது அதுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்டு வருது. அவ்வளோதான், இதை கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு தாங்க பயம் வராது. அதனால அவன் அம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு கத்துறான். அப்படி கத்ததுமே அம்மா வந்து என்னடா பயம் கத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வந்து பார்க்குறாங்க. அம்மா, இந்த செவுத்துக்குள்ளேருந்து ஏதோ சவுண்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, எனது செவுத்துக்குள்ளேருந்து சவுண்டு வருதா, இங்கே பாரு பீட்டர், அதெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவனை சமாதானப்படுத்துறாங்க. இவங்க அம்மாவோட பேர் வந்து கேரோல், அப்பாவோட பேர் வந்து மார்க். அம்மா வந்து செவுத்தை வந்து செக் பண்ணுறாங்க அவனுக்கு முன்னாடியே. அவங்கள தட்டி பார்க்குறாங்க, நீ பாரு இப்போ ஏதாவது சவுண்டு கேட்குதா அப்படின்ற மாதிரி அவன்கிட்டயே கேட்குறாங்க. அவன் அதெல்லாம் இல்லையேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதெல்லாமே உன்னோட இமேஜினேஷனா இருக்கும், அதனால நீ பயப்படாம படுத்து தூங்க, அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆனதுக்கு அப்புறமா இவன் வந்து ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் வந்து உங்களோட டீச்சர் வந்து கொஞ்ச நாள் வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, இவங்க தான் உங்களோட புது டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரு டிவைன் இவங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த டீச்சர் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா பசங்களோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் இன்ட்ரோலாம் கேட்டுட்டு இப்போ வந்து பிரேக் பெல் அடிச்சிருது. அதனால எல்லாரும் வெளியில விளையாடுறதுக்காக போயிட்டாங்க. அப்படி விளையாட போனதுக்கு அப்புறமா அங்க வந்து பீட்டர் மட்டும் தான் தனியா இருக்கான். நீ விளையாட போலையா அப்படின்ற மாதிரி டிவைன் கேட்கும்போது, இல்ல நான் யாருக்கூடயும் விளையாட மாட்டேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது, எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த டேபிள்லேயே வந்து படுத்துக்கிறான். இப்போ அப்படி அவன் டேபிளில் படுத்திருக்கும் போது அங்கே ஒரு எட்டுக்கால் பூச்சி வருது. அதை பார்த்ததுமே அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். இதை பார்த்ததுமே டீச்சர், இதுக்கெல்லாம் வந்து பயப்படக்கூடாது, தைரியமாக இதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் டம்மரில் போட்டு எப்படியே வந்து பிடிச்சிடுறாங்க. அதை ஒரு பேப்பரில் எடுத்துகிட்டு இப்போ வெளியில் போய் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டை உட்காந்து இவங்க மூணு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த பையன் கேட்குறான், பீட்டர் நான் இந்த வருஷம் ஹாலோவீன்காவது பியர்டாக ட்ரெஸ் போட்டுட்டு வெளியில் போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்ற மாதிரி கேட்குறேன், சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் மார்க் கேரோல் ரெண்டு பேருமே அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு பீட்டர் ஏன்னு கேட்கும்போது தான் அவங்க அப்பா மார்க் வந்து சொல்றாரு, என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஹாலோவீனுக்கு வியர்டா ட்ரெஸ் போட்டுட்டு டிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா, ஆனா அவ வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லை வீட்டுக்கு, அந்த மாதிரி உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க வந்து வேணாம்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்றாரு. அப்போ நானும் வெளியே போனால் இது மாதிரி காணாமல் போயிடுவேணா அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து கேட்கும்போது அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, நிச்சயமா நாங்கள் உன்னை அந்த மாதிரிலாம் விட்டுற மாட்டோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் உன்னை வந்து சேஃபாக பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் சாப்பிட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்காக போயிட்டாங்க. பீட்டர் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த செவுத்துக்கு பின்னாடிலேருந்து பீட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அது ஒரு பொண்ணோட குரல். அதை கேட்டதுமே அவ்வளோதான், பயபல பயந்து போயிட்டு மறுபடியும் அப்பா அப்படிங்கிற மாதிரி கத்திடுறான். அவர் வந்து உள்ளே வந்து பார்க்குறாரு, என்னடா ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவுத்துலேருந்து ஏதோ சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குப்பா, இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே பாரு தம்பி அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த இடத்துல எலி ஏதாவது பிரச்சனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. எந்த சவுண்டுமே இல்லை. மேபி எலிகள் இருந்தால் கூட அது போகும்போது வரும்போது இது மாதிரி உனக்கு சவுண்டு வரும் சொல்லிட்டு அவங்க வந்து எலி மருந்தை ஃபுல்லாவே வந்து செட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி எலி தொலைகள் இருந்தா இதனால வந்து இதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவனை சமாதானப்படுத்துறாரு.
இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹாலோவீன்காக எல்லாருமே வந்து டிராயிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம பீட்டர் மட்டும் ரொம்பவே வித்தியாசமான ஒரு டிராயிங்கை வரைஞ்சிட்ருப்பான். என்ன அப்படின்னா, ரூமில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியோ ஹெல்ப் மீ அப்படின்ற மாதிரி அந்த செவத்துக்கு மேலே எழுதி வச்சுட்டு அந்த டிராயிங்கை வந்து அவன் பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா இது வித்தியாசமாக இவன் வரைஞ்சிட்ருக்கானே, ஹாலோவீன் ரிலேட்டடாக தான் வந்து வரைய சொல்லியிருப்பாங்க. இவன் இது மாதிரி ஏதோ வித்தியாசமாக பண்ணுறானே, இதை பற்றி அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எப்படியும் பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் டிவைன் வந்து முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணி பீட்டரோட வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு அவங்க அம்மா வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்ததுமே, நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் பீட்டரோட டீச்சர் தான், என்னோட பேர் டிவைன், அவனை வந்து ஹாலோவீனுக்கு டிராயிங் பண்ண சொன்னால் இது மாதிரி வித்தியாசமாக ஏதோ ஒன்று வியர்டாக பண்ணி வச்சிருக்கான், நீங்களே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த டிராயிங்கை வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவும் அதை பார்க்குறாங்க. இதை பார்த்ததுமே, என்னடா அவன் இப்படி பண்ணி வச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சின்ன பையன் தானே, அவன் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கான், கொஞ்ச நாளாகவே ரூமில் வந்து பேய் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான், அதனால இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அவனை பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு அங்கிருந்து உள்ளே போயிடுறாங்க. இந்த டீச்சரை உள்ளே வாங்கன்னு கூட அவங்க கூப்பிடவே இல்லை. இதுவே இந்த டீச்சருக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகுது, என்னடா இது நம்மளை உள்ளே கூட கூப்பிடலையே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா பீட்டர் இங்கே வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே கரோல் வந்துட்டு, இது என்னடா டிராயிங்கு, எதுக்காக இது மாதிரி பண்ணி வச்சிருக்க, நீ தானே இது ரூமில் போட்டு ஹெல்ப் மீன் எழுதி வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இவனுக்கு வந்து உண்மையிலே இந்த ரூமில் ஒரு பொண்ணோட குரல் கேட்குது, அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்கன்றதுக்காக தான் ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வாய்க்குள்ளே முணங்குறான். அது அவங்க அம்மாக்கு அதுக்கான கேட்கல, என்னடா வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்க, இது எல்லாமே உன்னோட தப்பு தான், இங்கே பாரு நீ எதுவுமே வந்து எல்லாம் மீறி போகாத, அது வந்து உனக்கு பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா இப்ப நைட் டைம் ஆகிருது. மறுபடியும் பீட்டர் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணோட வாய்ஸ் வந்து ரொம்பவே வியர்டா கேக்குது, பீட்டர் எந்திரி அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குது. பீட்டரும் பயந்து போயிட்டு அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிட்டு இருக்கான். எந்திரிக்க போறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவன் வந்து மறுபடியும் எந்திரிச்சிடறான். ஏன் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி பீட்டர் கேட்க, அப்பதான் அந்த செவத்துக்குள்ள இருந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் சொல்லுது, என்ன அப்படின்னா, உனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருமே கிடையாதுல, அதனாலதான் நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்னு முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்படி இருக்கிறதுதான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் சொல்லும்போது, ஓ அப்படியா சரி அப்படின்னா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நான் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உனக்கு ஃப்ரெண்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்து அப்படியே அமைதியாகிறது. உடனே பீட்டர் வந்து, இரு இரு போகாத, எனக்கு வந்து ஃப்ரெண்டு வேணும் தான், ஆனால் நீ எப்படி எனக்கு ஃப்ரெண்டாக இருக்க முடியும், நீ யாரு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு வந்து அவன் இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை, நம்ம வந்து இப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது, ஸ்கூலில் வந்து எல்லாரும் ஒரு பூசணிக்காய் கொண்டு வந்துட்டு அதில் வந்து அந்த ஹாலோவீன் பொம்மை மாதிரி ட்ரா பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் நம்ம பீட்டர் ரொம்பவே அழகாக வந்து ட்ரா பண்ணிட்டு இருப்பான். அந்த டீச்சர் டிவைன் வந்துட்டு, நீ ரொம்பவே அழகாக பண்ணியிருக்க, உன்னோட தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கும் அது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த கிளாஸ்ல பிரெயின் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து இந்த விஷயம் சுத்தமாகவே பிடிக்கல, ஏன்னா அவனோட தான் பாராட்டாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்கூல் முடிஞ்சு இந்த ஹாலோவீன் அந்த பொம்மையை தூக்கிட்டு அவன் போயிட்டு இருக்கும் போது அந்த பிரெயின் அப்படிங்கிற பையன் வந்து நம்ம பீட்டரை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறான். அது மட்டும் இல்லை, அந்த பூசணிக்காய் கீழே விழுந்து உடஞ்சும் போயிருது, அதை வந்து பயங்கரமா நாஸ்தி பண்ணிடுறான். இவன் இருந்துட்டு அதை மாதிரி பண்ணாது அப்படிங்கிற மாதிரி கத்துறான், ஆனால் அந்த பையன் கேட்குற மாதிரியே இல்லை, அந்த பொம்மையை வந்து ஃபுல்லாகவே உடச்சு போட்டுறான். இதனால நம்ம பீட்டருக்கு ரொம்பவே கஷ்டமாகிறது, அவனால் வந்து எதுவுமே செய்ய முடியல, அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைட் டைம் ஆகுது, அவன் வந்து அழுதுட்டே படுத்திருக்கான். அப்போ பொண்ணோட வாய்ஸ் வந்து மறுபடியும் கேட்குது, பீட்டர் நீ ஏன் இன்றைக்கி ரொம்பவே சோகமாக இருக்க, அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது தான் இவன் வந்து நடந்த விஷயத்த சொல்கிறான். என்னை வந்து யாரும் ஃப்ரெண்டாக வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள எதிர்த்து என்னால் எதுவும் செய்யவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அந்த வாய்ஸ் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் வந்து இவன் கிட்ட சொல்லிடுது. இப்படி செவத்துக்குள்ளேருந்து பேசுகிறதே முதல்ல யாருன்னு தெரியல, இது என்ன சதி பண்ணி வைக்க போகுதோ, அப்படியே கட் பண்ணி இப்போ ஸ்கூலில் காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே ஆனதுமே அந்த பிரெயின் அப்படிங்கிற பையன் அந்த பூசணிக்கால அவன் வரைஞ்ச மாதிரியே வரைஞ்சு இவன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றான். என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து சாரியும் கேட்குறான். இதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும், ஆனால் அந்த டீச்சர் டிவைன் மட்டும் அவனை பாராட்டுறாங்க. எப்பயுமே இது மாதிரி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கிளாஸ் முடியுது. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாரும் அவங்கவுங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகும்போது இவனுக்கு வந்து அந்த வாய்ஸ் கேட்குது. அதை ஃபாலோ பண்ணி இவன் வந்து அந்த பிரெயின் அப்படிங்கிற பையனை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். நம்ம பீட்டர் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பீட்டருக்கு வந்து அந்த பொண்ணோட வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அவன் வந்து உன்னை இந்த மாதிரி பண்ணால அதுக்கு பதில் நீயும் அந்த மாதிரி தான் பண்ணணும், அவனை வந்து மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறேன்னு சொல்கிற. அதே மாதிரி பீட்டரும் தள்ளி விட்டுறான். அப்படி கீழே விழுந்ததுனால, அவன் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே விழுந்ததுனால அவனுக்கு காலில் பயங்கரமாக அடிபட்டு காலே வந்து உடஞ்சி போயிருது, எந்திரிச்சு நடக்கக்கூட முடியல. இதை பார்த்ததான் அவ்வளோதான் அவனுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிருது. இப்போ ஸ்கூலில் பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பையனை வந்து நாங்கள் இப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க அப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்கிறார் கேரோல், இவன் வந்து கொஞ்ச நாளாவே செவத்துக்குள்ள இருந்து அந்த சவுண்டு கேட்குது இந்த சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருக்கான். டிராயிங் பண்ண சொன்னால் ஏதோ சிக்கிருக்குத்தனமாக வரைஞ்சி வச்சிருந்திருக்கான். இப்போ ஒரு பையனோட காலையும் உடச்சிருக்கான், இதனால இவனை ஸ்கூலில் விட்டே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது மார்க் வந்து பயங்கரமாக கோவப்படுறான். இது எல்லாத்துக்கும் நீ வந்து உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி அதாவது கீழே வந்துட்டு ஒரு டோர் மாதிரி இருக்கும், அது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கான இடம், அந்த இடத்துக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு நீ கொஞ்ச நாள் இங்கே இருந்தால் தான் வந்து சரிப்பட்டு வருவேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி
தவறு எதுவுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஒரு சங்கிலியால் கட்டி போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இவனுக்கு இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவன் படுத்திருக்கும் போதும் அங்கே இருக்கும்போது கூட நீ இங்கே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணோட வாய்ஸ் எதுவுமே ஆனால் அவனுக்கு கேட்கவே இல்லை. அங்கேயே படுத்து தூங்கிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பேஸ்மெண்ட்குள்ளே ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, அதை பார்க்கறதுக்கே ஜெயில் மாதிரி இருக்குது. என்னடா அது, நாம் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே ஒரு பொம்மை இருக்குது, அது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக இந்த டைமிங்கில் நம்ம டிவைனும் வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவனோட ரிப்போர்ட் கார்டு வந்து காமிக்கணும் அப்படின்றதுனால அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட பையன் எப்படி இருக்கான், அவன் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச, அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு பேசிட்டு அவங்க உள்ளே போகும்போது கரெக்டாக மார்க் வெளியில் வந்துடுறாரு. ஓ, நீங்கள் தான் அவனோட டீச்சராக உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை உள்ளே கூப்பிட்டு வச்சுட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் மார்க்கோட கையில் அடிபட்டு ரத்தம் வரதை வந்து அந்த டீச்சர் வந்து நோட் பண்ணுறாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நான் வந்து கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதில் ஒரு ஆணி கிழிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு சமாளிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா சரி அவன் என்ன பண்ணுறான், பீட்டரை நான் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பீட்டர் வந்து அவனோட ரூமில் தான் இருக்கான், ஆனால் அவனை நீங்கள் பார்க்கலாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் ஏன் பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டிவைன் கேட்கும்போது இவங்க அம்மா வந்து கோவப்படுறாங்க. நீங்கள் எங்களை விட நல்லா பார்த்துக்குவீங்களா அவனை அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை ஒரு டீச்சருன்ற முறையில் தான் நான் கேட்டேன், அது மட்டும் இல்லை அவனை பார்த்தா எனக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவன் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எங்களோட பையனை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகாதீங்க அப்படிங்கிற மாதிரி கரோல் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. அப்படி இவங்க கோவப்படும் போது இவங்க பேசிகிட்டு இருக்கிற சவுண்டு எல்லாமே நம்ம பீட்டருக்கு வந்து கேக்குது. டீச்சர் வந்திருக்காங்க அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். அந்த சங்கிலியை எப்படியோ பிச்சுக்கிட்டு மேல வந்துடுறான். ஆனா அவனால வந்து அந்த டோரை தாண்டி வர முடியாது. அங்க வந்து ஃபுல்லாவே வுட்டு தானே, சோ அங்க வந்து எங்க இருந்து சவுண்ட் போட்டாலும் வந்து வெளியில கேக்கும். அவன் வந்து அந்த கதவை வந்து தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட பேட்ல கோயணுமோ அந்த இடத்துல வந்து அவங்க வீட்டுல வந்து வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கோம், அதனால அந்த சவுண்டு இதுவும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த டீச்சருக்கு இந்த சவுண்ட், அவன் தட்டுற சவுண்ட் வந்து எதுவுமே கேட்காது. கரோலோ இப்படி கோவப்படுறதுனால மார்க் வந்து சமாதானப்படுத்துவாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க டீச்சர் இது மாதிரிலாம் நம்ம நடந்துக்க கூடாது, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சமாதான இப்படிலாம் அவன் சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசுது. அதுக்கப்புறமா இவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து உன்னை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது வந்து முடியாது, நீ பார்த்தா பயந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இல்லை நான் உன்னை பார்க்கணும், பயப்படலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா இந்த செவத்துக்கு பின்னாடி, அதாவது கீழே வந்து ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், அது வழியாக நீ என்ன பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே பீட்டரும் அங்கே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். அங்கே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அது வழியாக அவன் பார்த்துட்டுருக்கான். எதுவும் தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு கண்ணு வருது. அதை பார்த்ததுமே அவன் அப்படியே பயந்துடுறான். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி, நான் தான் சொன்னேன் நீ பார்த்தா பயப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னோட அக்கா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டதுமே பீட்டருக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிற எனக்கு கூட பயங்கரமான ஷாக். என்னடா இது, பெத்த பொண்ணியே, இது மாதிரி செவத்துக்கு பின்னாடி வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்களா, அடைச்சி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி தான். உடனே பீட்டர் வந்து கேட்குறான், என்ன இது அப்படின்னு கேட்கும்போது தான், இங்கே வந்து ஒரு வால் கிளாக் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு டோர் இருக்கும், அந்த டோருக்குள்ளே தான் இருக்கிற ரூமில் தான் என்னை வந்து அடைச்சி வச்சிருக்காங்க, அது மூலியமாக தான் நான் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த செவத்துலேருந்து நான் ஓட்ட போட்டு இந்த பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ வளர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் கிட்டே சொல்லிட்டு இருக்கான். நம்ம அம்மா அப்பா வந்து ரொம்பவே மோசமானவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பீட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நம்புற மாதிரியா இல்லை, ஆனால் அவங்க ஏன் இது மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவங்க அந்த மாதிரி தான் ரொம்பவே கொடூரமானவங்க, ஒரு கொலை கூட பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இவனுக்கு வந்து அள்ளு விடுது, என்னடா சொல்லிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் அவன் அப்படியே போயிட்டு படுத்துக்கிறான். அப்படி படுத்திருக்கும் போது யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. அம்மா அப்பா நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே பயந்து போய் கேட்குறான். ஆனால் அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆனதுக்கப்புறமா இவனோட அம்மா கேரோல் வந்து இங்கிட்ட அவங்ககிட்ட நடந்துட்டுருக்காங்க. அம்மா நீங்கள் தானே, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து கேட்குறான். ஆனால் அவங்ககிட்டருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. திடீர்னு பார்த்தா அவங்க அப்பா மார்க் வந்து அவனோட ரூமுக்குள்ளே நிற்கிறாரு. கண்ணை வந்து வித்தியாசமாக சிமிட்டி சிமிட்டி பார்த்துக்கிட்டு, உங்கள் அம்மாவுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு மாதிரி வாய்ஸில் பேசுகிறாரு. அப்படியே அவன் பார்க்குறான். பார்த்தா டோர் கிட்ட அவங்க அம்மா வந்து நின்றுட்டு இருக்காங்க.
அது அவங்க பார்க்க நார்மலா இல்லை, ஏதோ ஒரு பேய் மாதிரி இருக்காங்க. அப்படியே அவங்க கிட்ட ஓடி வராங்க. அவன் அவ்வளவுதான், ஐயோ விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பயந்து போய் அலறிட்டு இருக்கான். அப்படி அவங்க அலறிட்டு இருக்கும் போது அவன் வந்து அப்படியே தூக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சிடறான். அவங்க அம்மா பக்கத்துல இருக்காங்க. இது எல்லாமே கனவு தான், நீ பயப்படாத, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கும் போது இவன் வந்து மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னு சொன்னா நம்மளதான் வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து மறுபடியும் அடைச்சு வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லாம ஏதோ ஒரு கெட்ட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சமாளிச்சிடறான். இப்போ அப்படியே அந்த நாள் வந்து போயிருது. மறுபடியும் நைட் ஆனவுடனே பீட்டர் வந்து படுத்திருக்கான். அப்ப மறுபடியும் அந்த குரல் வந்து கேக்குது, என்ன பண்ற பீட்டர் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நீ சொல்றது எல்லாமே போய், எங்க அம்மா அப்பா ஒன்றும் கொலைக்காரங்களாம் கிடையாது, அவங்க அந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ நான் சொல்றத நம்பல, அவங்க வந்து உண்மையிலே கொலைக்காரங்க தான், உனக்கு அவங்களால நிச்சயமா வந்து ஆபத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு, நீ நான் சொல்றது நம்பல அப்படின்னா கார்டன்ல போயிட்டு நான் சொல்ற இடத்துல நீ வந்து தோண்டிப்பாரு, உனக்கே வந்து உண்மை என்னன்னு புரியும் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் கிட்ட அந்த குரல் வந்து சொல்லுது. உடனே இவனும் வந்து யோசிக்கிறான், என்னடா இது சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா, இப்ப அவங்க அம்மா வந்து அந்த வால் கிளாக் பின்னாடி வந்து ஓபன் பண்ணிட்டு ஏதோ தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலே அந்த பொண்ணை அடைச்சுதான் வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து தோணுது. அந்த பையனுக்கும் வந்து டவுட் வருது. அதனால அந்த பொண்ணு சொன்னது மாதிரி இவன் போயிட்டு கார்டன் ஏரியால செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அது சொன்ன கரெக்டான ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல போயிட்டு இவன் தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி தோண்டி பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னன்னு பார்த்தா அங்க வந்து மண்டவோட அதெல்லாம் இருக்கு. அப்படின்னா அது சொல்றது உண்மைதான், அவ வந்து நம்மளோட அக்கா தான், அம்மா அப்பா தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஜன்னல்ல இருந்து பீட்டர், கீழே என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கெரோல் வந்து கேட்கறாங்க. அப்படி பீட்டர் வந்து கேட்டதுமே பீட்டர் வந்து பயந்துடுறான், போச்சு இவ வேற வராலாம், இப்ப நம்மளையும் கொன்றுவா, சீக்கிரமா எப்படியாவது சமாளிக்கணும்னு அதை அப்படியே புதைச்சு மூடிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க பீட்டர் அப்படின்னு கெரோல் வந்தோட கேட்டோன்னா இவன் வந்து சமாளிச்சிடறான், ஒன்றும் இல்லம்மா பூசணிக்காக தான் பறிச்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடறான். இப்ப ரூமுக்கு போயிட்டு அவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், இவன் வந்து உண்மையிலே தன்னோட அக்கா தான், இது மாதிரி அம்மா அப்பா தான் இப்படி போட்டு கொடுமை பண்ணியிருந்திருக்காங்க, நம்ம வந்து அம்மா அப்பாவை ஏதாவது பண்ணிட்டு சீக்கிரமா அக்காவை வந்து காப்பாத்தி இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு வந்து யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கணுமே சொல்லிட்டு அவங்களோட டீச்சர் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்றான். கால் பண்ணோட டிவைனும் வந்து எடுக்கிறாங்க. டீச்சர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவங்க அம்மா வந்துடுறாங்க. அதனால அந்த போன் காலை கட் பண்ணிடுறான். அவங்க அம்மா அங்க வந்ததுமே அப்படியே பார்த்துட்டு முறைச்சிட்டே நிக்கிறாங்க, இவனும் பயந்துகிட்டே நிக்கிறான். கரெக்டா இந்த டைமிங்ல மறுபடியும் போன் அடிக்குது, அது அவங்க அம்மா தான் வந்து எடுக்கிறாங்க. எடுத்து பேசும்போது நான் வந்து இந்த மாதிரி டிவைன் பேசுறேன், உங்க பையன் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்தது, எதுக்கும் கால் பண்ணா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்கற. அவங்க அம்மா வந்து சமாளிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது ஒண்ணும் இல்ல, இப்ப வந்து ஹாலோவீன்ல, இன்னைக்கு ஹாலோவீன்னால உங்களுக்கு விஷ் பண்றதுக்காக கால் பண்ணிருப்பான், வேற எதுவும் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சமாளிச்சுட்டு போனை வச்சிடறாங்க. ஆனா இங்க டிவைனுக்கு டவுட் வருது, என்னடா பீட்டர் கால் பண்ணிட்டு ஹெல்ப்னு கேட்டானே இவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது. அப்படியே கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இப்ப இவனை பிடிச்சி அவங்க அம்மா பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அவனை ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு, இங்க பாரு பீட்டர், இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த பொண்ணோட குரல் உனக்கு கேக்குதா அப்படின்ற மாதிரி அந்த செவுத்தை போயிட்டு செக் பண்றாங்க. கீழே ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டையை பார்த்துட்டு அவங்க வந்து பயந்து போய் அங்கேருந்து தடு மாதிரி வெளியில போறாங்க. அப்படி வெளியில போறதுக்கு முன்னாடி, இங்க பாரு அந்த பொண்ணு உன்ட்ட பேசிட்டு இருக்காளா, அவ என்ன சொன்னாலும் நம்பாத, அவ என்ன வேணா உன்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம், நீ வந்து சேஃபாரு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுவும் உங்க அப்பா வர வரைக்கும் நீ இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து போறாங்க. இப்ப அந்த குரல் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்குது, இங்க பாரு இதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பாவால உன்னோட உயிருக்கே வந்து ஆபத்து வரலாம், அதனால நீ வந்து இதுக்கப்புறம் சேஃபா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதே மாதிரி இவனு என்ன பண்றானா கீழே இறங்கி வந்து பாக்குறான், அவங்க அம்மா அப்பா வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே தீவிரமா ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா நம்மளை கொள்றதுக்கு தான் இவங்க பிளான் பண்றாங்க போல நான் நினைச்சிட்டு இருக்கான். அவன் அப்படி அங்கிருந்து பார்த்ததா அவங்க அப்பா பாத்துறாரு. உடனே இவன் ரூம்ல வந்து படுத்துக்கிறான். அப்படி படுத்தாலும் அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு. இங்க பாரு செல்லோ, நீ தூங்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசுறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நீ நல்லா தூங்கி ரெஸ்டடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆகிறது. நைட் அவங்க உட்காந்து எல்லாரும் சூப்பு குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூப்பை வந்து மார்க் வந்து குடிக்கிறாரு. ரொம்பவே நல்லா இருக்கே டிஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, வெளியில வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க வந்திருக்காங்க. இவங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டு எப்படியும் அனுப்பிச்சு விட்டுட்டு மறுபடியும் வராங்க. வந்ததுக்கு அப்புறமா அவங்களும் வந்து சூப் குடிக்கிறாங்க. அப்ப மார்க் வந்து சொல்றாரு, இந்த சூப் வந்து எப்பயும் வைக்கிறதை விட சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அவங்களும் வந்து சொல்றாங்க, நான் எப்பயும் போலதானே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேஸ்ட் பண்ணிட்டு, ஆமா ரொம்பவே டிஃப்ரெண்டா நல்லாவும் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறாங்க. அப்படியே பேசிக்கிட்டே அவங்க அந்த சூப்பை சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு டவுட் வருது, ஏன்னா மார்க்கோட உடம்பெல்லாம் வந்து ஏதோ ஒன்னு செய்ய ஆரம்பிக்குது. பீட்டரோட பவுல பாக்குறாங்க, அவன் வந்து அந்த சூப்ல ஒரு வாய் கூட டேஸ்ட் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு. அதை பார்த்ததுமே இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் வந்து நம்மளோட சூப்ல எதையோ பண்ணி வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி. இவங்க ரெண்டு பேருக்குமே உடம்பு ஏதோ செய்ய ஆரம்பிக்குது. மார்க் வந்து, நீ என்னடா பண்ணி வச்ச, இதுல வந்து பாய்சன் கலந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நான் வந்து என்னோட அக்காவை காப்பாத்தணும், நீங்க இப்படியே விட்டா என்னையும் கொண்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட பாவி இப்படியாடா செய்வ, உனக்கு என்ன உண்மைன்றது தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா பேசிட்டு இருக்காரு. அந்த டைமிங்ல அவங்க அம்மா வந்துட்டு, சரி எமர்ஜென்சிக்கு கால் பண்ணலான்னு போன் எடுக்கிறாங்க. போன் வயரையும் அவன் கட் பண்ணி வச்சிருக்கான். ஏன்டா இப்படி பண்ணு பேசிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா மார்க் வந்து அந்த இடத்துல இறந்துடுறாரு.
அவங்க அம்மா கரோல் வந்து ஒரு கத்தி எடுத்து கையில வச்சிருக்காங்க. அப்படி வச்சுட்டு இவனை தேடிக்கிட்டு வரும்போது அவன் வந்து அப்படியே ஓடி போயிடுறான். அப்படி ஓடி போனதுக்கு அப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால எதுவும் செய்ய முடியல, அவனை பிடிச்சிடுறாங்க. ஆனா அவங்களும் வந்து அந்த இடத்துல வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே வந்து ரத்த ரத்தமா வந்துட்டு இருக்கு. இவன் பார்த்துட்டு பயந்துட்டு கத்திட்டு இருக்கான், அங்கிட்டு போங்க அப்படின்னு தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா கூட அவங்க அம்மா வந்து அவங்க கையில ஒரு கத்தி வச்சிருந்தாங்களா, அது அவங்களோட வயிற்றுல குத்தி அவங்க வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, தன்னோட அம்மா கிட்ட இருக்கிற அந்த சாவி எடுத்து அந்த வால் கிளாக் பின்னாடி இருக்கிற டோரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாவியை எடுக்கிறான். அப்படி எடுக்கும்போது அவங்க அம்மா மறுபடியும் கண் முழிச்சு அந்த டோரை மட்டும் திறந்து விட்டுறாத அவ வெளியில வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்க இறந்து போயிடுறாங்க. ஆனா அது இதுவுமே நம்ம பீட்டர் வந்து கவனிக்கல. அவன் போயிட்டு நேரா அந்த வால் கிளாக்கை நவுத்திட்டு அங்க வந்து ஒரு டோர் இருக்கிறத பாக்குறான். அந்த டோர்ல வந்து நிறைய லாக் எல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எப்படியோ ஓபன் பண்ணி அந்த கீயையும் போட்டு அந்த டோரை வந்து ஓபன் பண்ணிடுறான். அப்படி ஓபன் பண்ணதுமே அந்த டோர் வந்து அதுவே திறக்குது. இவன் வந்து கொஞ்சம் பயத்துல அப்படியே பின்னாடி போயிட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா அதுக்குள்ள இருந்து பயங்கரமான சவுண்ட் எல்லாம் வெளியில வருது. அதனால இவன் பயந்து போயிட்டு பின்னாடி உட்காந்துருக்கும் போது அந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஒரு உருவம் வந்து வருது. அதை பாக்குறதுக்கே வித்தியாசமான ஜந்து மாதிரி ஏதோ மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் இவன் வந்து பயந்து போயிடறான். பயந்து போய் அவனோட ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். இவன் அப்படி ரூமுக்கு போனதுமே அந்த ரூம்ல இருந்து பெருசா கை மாதிரி ஒன்று வெளியில வரும் பாருங்க, அப்படியே பாக்குறவங்களுக்கு அள்ளு விட்டுரும். அவ்வளோ பயமா இருந்தது நான் பாக்குற போதே. அப்படி வெளியில வந்ததுக்கு அப்புறமா இவன் வந்து பயந்து போய் அவனோட ரூம்லயே உட்காந்துருக்கான். இந்த டைமிங்னு பார்த்து வெளியில வந்து யாரோ வந்து கதவை திட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பிரெயின் தான், என்னோட கலையாடா உடச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடியாள்களோட இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கான். உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா வெளியில வந்து கதவை தரடா அப்படிங்கிற மாதிரி வந்து கத்திட்டு நிக்கிறேன். யாருமே வரல. என்னடா யாரும் வரலையே, நம்ம வந்து உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து நாலு பேருமே சேர்ந்து உள்ள போறாங்க. உள்ள போனவங்க சும்மா இல்லாம அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த பீட்டருக்கு வந்து இன்னும் பயமாகி கட்டல் கடையில போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒரு சைடு என்னன்னா வித்தியாசமான ஒரு பேய் மாதிரி இருக்கு, இன்னொரு சைடு இவங்க வேறடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டல் கடையில போயிட்டு ஒளிஞ்சுக்கிறான். இவங்க எல்லாம் மாஸ்க் போட்டு வந்துட்டு அங்க பாக்குற பொருட்கள் எல்லாத்தையுமே அடிச்சு உடைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பியானோவை தான் ஒருத்தன் வந்து அடிச்சு உடைச்சிருப்பான். அவன் அடிச்சு உடைச்சிட்டு திரும்பும் போது அந்த பியானோ வந்து வாசிக்கிற சவுண்டு கேட்கும். என்னடா இது அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். ஆளே இல்ல, அது மட்டும் இல்ல, நம்ம உடச்சு வர போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி திருப்பி பார்க்கும்போது அங்க வந்து நிறைய முடி மாதிரி, அதுவும் பல நாளா குளிக்காம இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு முடி வந்து வந்துட்டு இருக்கு. அது அப்படியே மறுபடியும் உள்ள போயிருது. அதை பார்த்ததுமே வந்து கொஞ்சம் பயந்துடுறான், என்னது இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனை வந்து ஒரு கை வந்து அதுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. அவ்வளவுதான், ஒருத்தன் வந்து அந்த இடத்துல காலி. இன்னொரு சைடு இந்த பிரெயினும் இன்னொருத்தரும் அங்கே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ இந்த வீடே பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, அமைதியாக வேற இருக்கு அப்படின்னு அவன் பார்க்கும்போது தான் அங்கே வந்து அவங்க அம்மா பீட்டரோட அம்மா வந்து கொடூரமாக இறந்து கிடக்கிறதா பார்க்குறான். இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் கூட இன்னொருத்த மாஸ்க் போட்டு வந்திருப்பான்லாம், அவனை வந்து ஏதோ ஒன்று அப்படியே இழுத்துட்டு போயிருது. அதை பார்த்ததுமே அவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவனுக்கு முன்னாடி வந்து நிறைய முடி மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே போயிடுறான் அவன். அப்படி போயிட்டு என்ன இருக்குது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளோதான், இந்த இடத்துல இந்த பிரெயினும் வந்து காலி. பீட்டர் வந்து ஒரு சைடு என்ன நடக்குதுன்னே தெரியாம பயந்து போய் உட்காந்துருக்கான். இவன் இருக்கிற ரூமை வந்து ஒருத்தன் தட்டிட்டு இருக்கான். இவன் ஒருத்தன் மட்டும்தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கான். அப்படி அவன் தட்டிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவனும் வந்து இறந்து போயிடுறான். இதுக்கு காரணம் அந்த பேய் தான். இப்படி அவன் இறந்ததுக்கு அப்புறமா அந்த ரூம் கதவை வந்து அதை தட்ட ஆரம்பிக்குது. பீட்டர் உள்ளதானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து பயந்து போயிட்டு சவுண்டே போடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு உட்காந்துருக்கான். அது ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பார்த்துட்டு திறக்காததுனால இப்போ அது வந்து உள்ள வருது. அது பாக்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமா இருக்கு. மனுஷன் மாதிரி நடந்து வராம நாலு காலில் வந்து எட்டுக்கால் பூச்சி மாதிரி நடந்து வந்துட்டு இருக்கு. அது முகம் ஃபுல்லா வெறும் முடிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தா யாருதான் பயப்பட மாட்டாங்க. பீட்டரும் பயந்து போய் உட்காந்துருக்கான். அப்படியே உட்காந்துருக்கும் போது தான் இது வந்து அப்படியே கடல் மேல ஏறி முடியை மட்டும் அப்படியே முன்னாடி கொண்டு வருது. அதை பார்த்துதான் அவன் வந்து இன்னும் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அங்கே ஒரு ஹாலோவீன் அந்த பொம்மை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தா அவங்க அம்மாவோட தலை தான் இருக்கும். அதை பார்த்துதான் அவன் அவ்வளோதான் இன்னும் பயந்து போயிடுறான். எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, நீ என்ன பண்ணுற, நீ யாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது தான் இவன் வந்து சொல்கிறான். அப்படி இவன் சொல்ல வரும்போது கரெக்டாக இந்த டிவைன் அப்படிங்கிற டீச்சர் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இவன் வந்து ஏதோ ஃபோன் பண்ணி ஹெல்ப் அப்படின்னு கேட்டாலும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், அவனுக்கு வந்து நம்ம நிச்சயமாக போயிட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கும்போது வீடே வந்து அலங்கோலமாக இருக்குது. என்ன இப்படி இருக்குது, பீட்டர் நீ எங்கே இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பீட்டரோட வாய்ஸ் கேட்குது. டீச்சர் நீங்கள் இங்கே இருக்காதீங்க, இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடியிலேருந்து அந்த உருவம், அதாவது அதோட காலில் வந்து அப்படியே அட்டாக் பண்ணிடுது. அவ்வளோதான், டிவைன் வந்து அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. அவங்களால நடக்கக்கூட முடியல. பின்னாடி பார்க்குறாங்க அந்த உருவம் வந்து வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே இவங்க வந்து பயந்து போயிடுறாங்க. எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கோடாரி மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்து வச்சிருக்காங்க. எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பீட்டரோட வாய்ஸ் மறுபடியும் கேக்குது. டீச்சர் நீங்க இங்க இருக்காதீங்க, இங்க இருந்தீங்கன்னா அவ வந்து உங்களை கொன்றுவா, அவ என்னோட அக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எங்க இருக்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த செவத்துக்குள்ள இருந்து அவனோட வாய்ஸ் கேக்குது. இதுல இருந்து எப்படிடா நீ போன, இந்த செவத்துக்குள்ள எப்படிடா போன அப்படிங்கிற மாதிரி பேச, என்னோட அக்கா தான் இங்க அடைச்சு வச்சுட்டா, நீங்க இங்க இருந்து போயிருங்க, இல்லைன்னா அவன் நிச்சயமா உங்களை கொன்றுவா அப்படின்னு சொல்ல, நான் உன காப்பாத்தாம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த செவத்தை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க.
எப்படியோ ஒரு வழியாக அவங்க வந்து முயற்சி பண்ணி அந்த செவத்தில் வந்து ஒரு பெரிய ஓட்டையை போட்டுடுறாங்க. அதுக்குள்ளேருந்து பீட்டரையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கு வெளியில் போயிட்டாங்க. அப்படி அவங்க போகும்போது கரெக்டாக இந்த டைமிங்கில் வக்காக்காரி வந்து மறுபடியும் பீட்டரோட முடிய பிடிச்சி அப்படியே உள்ளே இழுத்துட்டு போயிடுறா. அப்படி போனதுக்கப்புறமா பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிவைனாக அவங்கள காப்பாற்றுறதுக்காக உள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்க கரெக்டாக வரும்போது அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. அவங்களால அந்த டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வர முடியல. மறுபடியும் இவ வந்து அடைஞ்சிருந்தாலும் அந்த ஜெயில் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அந்த இடத்துல பீட்டரை வந்து கட்டி போட்டு வச்சிடறா. அப்போ தான் எதுக்காக நீ இதெல்லாம் செய்கிற அப்படின்னு கேட்கும்போது, நான் பிறந்தப்ப எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கொஞ்சவே இல்லை, ஆனால் உன்னை வந்து கொஞ்சினாங்க. நான் அழும்போது என்னை வந்து இந்த மாதிரி அடைச்சி வச்சுட்டாங்க, ஆனால் நீ எழும்போது உன்னை சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கா. அவளோட ஃபேஸை பார்த்துட்டு உன் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்குறான். எல்லாரும் உன்ன மாதிரி பர்ஃபெக்டாலாம் பிறக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு குறை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து சொல்கிறா. இப்போ இந்த பேய் வந்து கரெக்டாக நம்ம பீட்டர் கிட்ட நெருங்கும் போது கரெக்டாக டிவைன் வந்து அங்கே வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவ வந்து அப்படியே வெளியில் வந்து டிவைனை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. டிவைனால் எதுவுமே வந்து செய்ய முடியல. இப்போ திட்டத்தட்ட இவ வந்து டிவைனை கொல்ல போகிறா. இந்த மாதிரி டைமிங்கில் நம்ம பீட்டர் ஒரு பிளான் பண்ணிடுறான். என்னன்னா, இவளுக்கு வந்து நிறைய முடி இருக்கும், திட்டத்தட்ட அவ்வளோ நீளத்துக்கு முடி இருக்கு, பேஸ்மெண்ட் வரைக்கும் அந்த முடி வந்து தொங்கிட்டு இருக்கு. அதை பிடிச்சி நம்ம பீட்டர் வந்து இழுக்க ஆரம்பிக்கிறான். அதனால இவளால் எதுவுமே செய்ய முடியல. அந்த வழி தாங்க முடியாமல் அவள் வந்து மறுபடியும் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிவைன் வந்து அவளை பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ பீட்டரும் வந்து வெளியில வந்துடுறான். இதுக்கப்புறம் என்ன, மறுபடியும் அவளை அந்த இடத்துல போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. இதுக்கப்புறம் நீ இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அடைச்சி வச்சுட்டு டிவைனும் பீட்டரும் அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி, இங்கே பாரு பீட்டர், நான் வந்து உன்னோட அக்கா, நீ என்னை விட்டுட்டு போகாது அப்படின்னு சொல்லும்போது, நீயும் நானும் ஒன்று கிடையாது அப்படிங்கிற மாதிரி பீட்டர் வந்து பயங்கரமாக கத்துறான். அப்போ தான் அவள் சொல்கிறான், நீயும் நானும் ஒன்று தான், ஏன்னா நீ தன்னோட அம்மா அப்பாவையே கொல்லும்போது நான் வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நீ எங்கே போனாலும் சரி, உனக்கு வந்து எதை பார்த்தாலும் செவத்தில் ஏதாவது சவுண்டு கேட்டுச்சுன்னா நீ தூங்கும்போது அது என்னோட நினப்பை வந்து உனக்கு கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, ஏதாவது எட்டுக்கால் பூச்சியை பார்த்தா கூட நான் தான் அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீ பயப்படுவ. ஏதாவது முடி அந்த மாதிரி விஷயங்களை பார்த்தா கூட என்னோட தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நீ பயப்படுவ. ஸோ உன்னால நிம்மதியாக இருக்க முடியாது, என்னோட ஞாபகங்கள் உன்னை வந்து சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இதோட இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. நம்ம எவ்வளவோ பேய் படம் பார்த்துருப்போம், ஆனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான த்ரில்லர் மூவியை நானே பார்த்தது கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருந்ததுல. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு என்னோட கமெண்ட் செஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் செஷன் லீவ் பண்ணுங்கள். அண்டில் தென், டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.